பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேதத்தை தியானிப்பதற்கு முன்பதாக ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நீர் நல்லவர், நன்மை செய்து இந்த பூமியிலே சுற்றி சிரிந்த தேவன். இப்பொழுதும் கூட பிதாவுடைய வலது பரிசுத்தில் அமர்ந்து எங்களுக்காக வேண்டுதல் செய்கிறீர். எங்கள் பிரதான ஆசாரியராய் நீர் இருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இரவும் பகலும் எங்களுக்காய் வேண்டுதல் செய்கிறவரே, இந்த காலை நேரத்தில் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் சுத்த கிருபை தகப்பனே, சுத்த கிருபைக்காக கோடான கொடி ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இப்பொழுதும் வேதத்தை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிற எங்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொள்ளும்படி எங்கள் கண்கள், பிரகாசமுள்ள மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசப்பா, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் எங்களுக்குள்ளே செல்லட்டும் ஆண்டவரே. பிரியமானவனே, பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலையும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்னவரே, உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கும் ஆண்டவரே. எல்லாவற்றிலும் உம்முடைய வார்த்தை எங்களை வாழ வைக்கும், அதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே, ஆமேன். பிரைஸ் த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுதும் கூட நாம் தியானிக்க போகிற வேத வசனம் சங்கீதம் 1 அதிகாரம். 1 அதிகாரத்தில் கர்த்தர் தருகிற வாக்குத்தத்தம், அவன் நீர்க்காலமை ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலைவிதிராதிருக்கிற மரத்தை போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தர் சொல்லுகிற வாக்குத்தத்தம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். இன்றைக்கி நீங்கள் என்னெல்லாம் கையிட்டு செய்கிறீங்களோ அந்த கையிட்டு செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நிச்சயமாக அவர் வாய்க்க பண்ணுவார். இன்றைக்கு அநேகருடைய காரியங்கள் வாய்க்காமல் இருக்கிறது, கலங்கி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் கலங்கி கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், மற்றவங்க கலங்கலாம், நீ கலங்கக்கூடாது. மற்றவங்க திகையலாம், நீ திகையக்கூடாது. மற்றவங்க மனசு தளர விட்டுடலாம், நீ தளர விடக்கூடாது. ஏன்னா நான் உன்னுடைய கரத்தை பிடிச்சிருக்கிறேன். நீ என்னுடையவன், என்னுடையவள். நீ மனம் தளரவே கூடாது, கலங்கவே கூடாது. என்ன பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு உன்னுடைய மூளையை கசக்கிட்டே இருக்காத. கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இரு. கர்த்தர் வந்து சொல்கிறாரு, நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்குறாரு. அப்போது நம்ம செய்கிற காரியங்களெல்லாம் வாய்க்கணும்னா அதுக்கு முந்தின வசனம் ஒரு வசனம் எழுதியிருக்கு பாருங்கள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ நம்ம ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் நீங்கள் பிரியமாக இருக்கீங்களா? ஆமாம், நான் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக தான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா, கர்த்தருடைய வேதத்தில் நான் பிரியமாக தான் இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை தான் நான் இரவும் பகலும் தியானிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்கன்னா, நிச்சயமாக சொல்கிறேன், நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வார்த்தை ஒரு உறுப்பு கூட மாறாது, பொய் சொல்லாது. கர்த்தர் பொய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனு புத்திரனும் அல்ல. அவர் என்ன வார்த்தையில் சொல்கிறாரோ அதை கரத்தில் செய்து முடிப்பார். உங்களுடைய காரியங்கள் அனைத்தும் ஜெயமாய் விளங்கும். நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கீங்க. எந்த சூழ்நிலையிலும், எந்த காரியத்திலையும் கர்த்தருடைய வேதத்தை, வார்த்தையை கொண்டு இருப்பீர்களானால், கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கையில் பிடித்து கொண்டு இருப்பீர்களானால், உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே ஜெயமாகத்தான் விளங்கும். ஆனால் கர்த்தர் அதற்கு முன்பதாக ஒரு வசனம் எழுதியிருக்கிறது, அதன்படி நீங்கள் செய்கிறவங்களாம் ஒரு நாளும் இருந்துடக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா அதில் போல் ஏதாவது, நான் ஒரு 3 காரியத்தை படிக்கிறேன் பாருங்கள். அந்த வசனத்தில் சங்கீதம் 1 அதிகாரம் 1 வசனம், துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும், ஃபஸ்ட்டு. பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், செகண்டு. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், 3. மொத்தம் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கக்கூடாது. துன்மார்களுடைய ஆலோசனைன்னா, வாடா தண்ணி அடிப்போம், வாடா சிகரெட் பிடிப்போம் அப்படின்னு துன்மார்கர்கள், வா சினிமாக்கு போவோம் அப்படின்னு தான் பண்ணுறாங்க. துன்மார்கர்கள் ஆலோசனை சொல்லுவாங்க, கஷ்டமாக இருக்கா, வா, எதுக்கு நீ வந்து தேவையில்லாமல் வந்து இது பண்ணிகிட்டே இருக்கிற, க
கஷ்டப்பட்டுன்னு இருக்கவா, இதன் போல் இந்த மதுபானத்தை அருந்து, இந்த சிகரெட் பிடி, கஷ்டம் போயிடும், கவலையை மறந்து இருக்கலாம், இன்றைக்கி ஒரு நாளாவது சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்கர் ஆலோசனை சொல்லுவாங்க. சரிங்களா, வா நீ எவ்வளோ நேரம் தான் கஷ்டப்பட்டுன்னு இருப்ப, வா இந்த படத்துக்கு போயிட்டு வரலாம், கஷ்டம்லாம் போவோம், கொஞ்ச நேரம் ரிலாக்ஸாக இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு துன்மார்கர்கள் என்ன பண்ணுவாங்க, ஒரு நிலையான சமாதானத்தை கொடுப்பதற்கு பதிலாக நிலையற்ற சமாதானம். இப்போ சினிமா பார்த்தா 3 ஹவர் சந்தோஷமாக இருக்கும், அதே மாதிரி குடித்தாங்கன்னா அன்றைக்கி அவங்க அதை அவங்க அந்த கவலையை மறந்து இருப்பாங்களோ என்னவோ. அப்போ உலக காரியங்கள் அனைத்துமே கவலையை மறக்க உலக காரியங்கள் செய்கிற துன்மார்கள் சொல்கிற ஆலோசனை எல்லாமே நிலையற்றது. அது அவங்களுக்கும் சமாதானத்தை கொடுக்கும்னு நினைக்கிறாங்க, அது நிச்சயம் அது அவங்களுடைய சமாதானத்தையும் எடுத்துரும், அடுத்தவங்களுடைய சமாதானத்தையும் எடுத்துரும், அவங்க செய்கிறது எதுவுமே வாய்க்காது. துன்மார்களுடைய ஆலோசனையில் நடக்கவே நடக்காதீங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பாவிகளுடைய வழியில் நிற்கவே நிற்காதீங்க. அந்த இடத்துல பாவி இருக்கிறான், அவனுடைய வழியில் நிற்கவே வேணாம், சரிங்களா. சொல்லப்போனால் பாவி என்பது எதை குறிக்கிறது? பாவி, துன்மார்கர், பரியாசக்காரர், எல்லாமே வந்து வேறு வேறு பேராக இருந்தாலும் எல்லாரும் ஒரே மீனிங்கை தான் குறிக்குது. இவங்க எல்லாருமே தேவனற்றவர்கள். துன்மார்கர்களும் இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பாங்க, பாவிகளும் இயேசு கிறிஸ்துவை அண்டி கொள்ள மாட்டாங்க. ஏன்னா பாவத்தை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு மட்டுமே அதிகாரம் உண்டு. அதனால் நம்ம இவ்வளோ பாவம் செஞ்சுருக்கிறோமே, இப்பயாவது நம்ம கத்திரிடத்தில் வருவோம், மனம் திரும்புவோம் அப்படின்னு நினைக்காதவங்க தான் பாவிகள். அநேகர் வந்து மனம் திரும்பியிருக்காங்க, அநேக பாவிகள் மனம் திரும்பி நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறாங்க, சரிங்களா. நம்முடைய பாவங்கள் கர்த்தருடைய இரத்தத்தால் நம்ம கழுவப்படலைன்னா நம்ம எல்லாருமே பாவி தான், சரிங்களா. பாவின்னு ஒத்தர் 2 பேர் கிடையாது, இந்த பூமியில் இருக்கவங்க எல்லாருமே பாவி தான். நம்ம இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்படும் பொழுதே நாம் நீதிமான்களாக மாற்றப்பட்டோம் என்று வேதம் சொல்லுகிறது, சரிங்களா. அந்த அப்படிப்பட்ட பாவிகளுடைய வழியில் நில்லவே நிற்கவே நிற்காத. அங்கே நிற்கிறதுக்கு கூட, நீ அங்கே நிற்கிறதுக்கு, அவன் சொல்லப்போனால் உன் கூட பேசுறதுக்கு கூட அவனுக்கு வந்து தகுதி கிடையாது, சரிங்களா. அவன் வந்து பணம் படைத்தவனாக இருக்கலாம், பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், மேதையாக இருக்கலாம், ஞானியாக தன்னை சொல்லிக்கலாம், ஆனால் நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை, அவன் முன்னாடி நிற்கிறதுக்கு கூட, சரியா, உனக்கு வந்து என்ன வேணும், உனக்கு வந்து நீ கர்த்தருடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கணும், இந்த பாவிகள் முன்னாடி நீ நிற்கிறது கிடையாது. பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். பரியாசக்காரர்கள்லாம் யார்? இப்படிப்பட்டவங்க தான் துன்மார்கர்கள், பாவிகள்லாம் என்ன பண்ணுவாங்களாம், பரியாசம் பண்ணுவாங்களாம். எப்படிப்பட்ட பரியாசம்? பரியாசம் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அவன் ஒல்லியாக இருக்கிறானா, ஏ ஒல்லி குச்சா, குண்டா, அப்படி என்ன பண்ணுவாங்க, கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அவளா, அவள் வந்து இப்படி, அவனா, அவன் இப்படி. சில காரியங்களை வந்து மெசேஜில் சொல்ல முடியாது, நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பார்த்துக்கோங்க. எப்படிலாம் வந்து கமெண்ட்ஸ் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அவனுடைய சரீரத்தை கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, அவனுடைய சுபாவத்தை கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, அது மட்டும் இல்லாமல் கேவலமாக பேசுவாங்க. அதை மாதிரி பரியாசம் பண்ணுறவங்க உட்கார இடத்துல உட்காரவே உட்காராத. இப்படிலாம் நீ இருந்தனா உனக்கு எப்படி ஆசீர்வாதம் வரும், சரிங்களா. இந்த 3 எங்கேயாவது நீங்கள் மாட்டின் இருந்தீங்கன்னா தயவாக அங்கேருந்து வெளியில் வந்துடுங்க. அது வேலை ஸ்தலமாக இருக்கலாம், இல்லை ஒரு நண்பர்கள் கூட்டமாக இருக்கலாம், சரிங்களா. இவங்களாம் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டுங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அந்த ஃப்ரெண்டுங்க எப்படிப்பட்டவங்க? கமெண்ட்ஸ் அடிக்கிறாங்களா? வயசானவங்களை பார்த்து நிறைய பேர் கமெண்ட்ஸ் அடிப்பாங்க, காது கேட்கலை, அவனுக்கு சரியாக கண்ணு தெரியலனா கூட கமெண்ட்ஸ் அடிப்பாங்க நிறைய பேர், சரிங்களா. சில பேர் லேடிஸு விஷயத்தில் அதிகமாக கமெண்ட்ஸ் அடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களாம் இருந்தாங்கன்னா, அவங்களாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸாவோ இல்லை உங்கள் பாஸாவோ இல்லை உங்கள் கொலீக்ஸாவோ இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இருந்து தயவாய் விலகிருங்க. அந்த இடத்துல நீங்கள் உக்காந்தீங்கன்னாவே உங்களுக்கு எந்த காரியமும் ஜெயமாகாது. அதனால் 3 துன்மார்களுடைய ஆலோசனை நடக்காதீங்க. சில பேர் ஆலோசனை சொல்லுவாங்க, வா நீங்கள் நம்ம இங்கே போயிடலாம், இங்கே பண்ணலாம் அப்படின்னு. சில பேர் வா இப்படி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு நிறைய பேர் துன்மார்கர்கள் ஆலோசனை, நல்லவ மாதிரி ஆலோசனை சொல்லுவாங்க, தயவாக நம்பாதீங்க.
அதுக்கப்புறம் பாவிகளுடைய வழியில் நிற்கவே நிற்காதீங்க. அவன் அந்த சைடு வந்தானா, அவன் லெஃப்டில் வந்தால் நீங்கள் ரைட்டில் போயிடுங்க. அவன் வந்து பாவின்னு தெரிஞ்சு போச்சு. பாவினா யாருன்னு சொன்னேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்படாத எல்லாருமே பாவிங்க தான், சரிங்களா. அவங்க அப்படி லெஃப்டில் வந்தாங்களா, ரைட்டில் போயிடலாம். அவங்க ரைட்டில் வந்தால் நம்ம லெஃப்டில் போயிடலாம். நம்ம கண்டுக்காமல் போகிறது நமக்கு நல்லது. பரியாசக்காரர் இருக்கிற இடத்துல உட்காரவே உட்காராதீங்க, நிற்காதீங்க, நடக்காதீங்க, ஆலோசனையே கேட்காதீங்க. இந்த மூணுத்தில் எதுலையாவது இருந்தீங்கன்னா தயவாக இன்றைக்கே என்ன பண்ணுங்கள், இந்த மெசேஜ் கேட்குற நேரத்துலையே எப்படி நம்ம அங்கேருந்து வெளியில் வந்துடலாம், அந்த நண்பர்கள் கூட்டத்திலேருந்து நம்ம எப்படி வெளியிலே வந்துடலாம், அந்த வேலை ஸ்தலத்திலேருந்து இப்படிப்பட்ட துன்மார்கர்கள் நிறைந்த வேலை ஸ்தலத்திலேருந்து நம்ம எப்படி வெளியில் வந்துடலான்னு என்ன பண்ணுங்கள், ஆண்டவர்கிட்ட நீங்கள் ஆலோசனை கேளுங்கள். துன்மார்கர்கள்கிட்ட ஆலோசனையை கேட்டால் வீண், ஆனால் நீங்கள் கர்த்தரிடத்தில் ஆலோசனையை கேட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கண்மேல் கண் வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன் கண்ணு மேலே கண்ணை வச்சு ஆலோசனை சொல்லுவேன். ஏன் கண்ணு மேலே கண்ணை வச்சுன்னா கர்த்தர் தான் உன்னை கண்ணு போல் பார்த்துக்குவார். குழந்தைங்கள நம்ம சொல்லுவோம், என் கண்ணு, என் செல்லம். ஏன் கண்ணுன்னு சொல்கிறோன்னா, முகத்தில் கண்ணுக்கிட்ட கை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, டக்குன்னு கண்ணை மூடுவாங்க. ஏன்னா கண்ணு ரொம்ப ரொம்ப விலையிடப்பட்டது. கர்த்தர் நம்மளை கண்ணு போல் பார்த்துக்கிறாரு. ஆலோசனையை எப்படி சொல்லுவாராம், கரெக்டாக சொல்லுவார். மனுஷங்க சொல்கிற ஆலோசனையாகுது பிசகும், மனுஷன் சொல்கிற ஆலோசனை வழி தவறி போகும். ஆனால் கர்த்தர் ஒரு ஆலோசனை சொல்வாரானால் அது 100% சக்ஸஸ். ஏன்னா நம்ம இன்னைக்கு மட்டும் பார்க்குற மனிதர்கள் கர்த்தர் 1000 வருடங்களையும் காண்கின்றவர் அவரே கர்த்தர், நம்ம ஆண்டவராகிய கர்த்தர். அவரை நம்புங்க, அவரை நம்பி அவர் சமூகத்தில் அமர்ந்தே, ஆண்டவரே எனக்கு ஆலோசனை சொல்லுங்க, ஆண்டவரே நாங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கணும், ஆண்டவரேன்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, வேத புத்தகத்தை படியுங்க. ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருங்க. பிரியம்னான் அது அன்பு. எப்பவும் வேத புத்தகத்தை கையில் சுமந்து கொண்டு இருங்க. சுமந்து கொண்டு இருக்கணும்னா சும்மா கையில் வச்சுக்கின்னு திரியறது சொல்ல வரலங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பைபிள் திறந்து படிச்சுட்டே இருங்க. இல்லைங்க எனக்கு பைபிள் எடுக்கவே டைம் இல்லைங்கன்னா ஃபோன் எடுக்க டைம் இருக்கா? எவ்வளோ நேரம் ஃபோன் பார்க்குறோம், தயவு செஞ்சு ஃபோன் பார்க்குறத நிறுத்திட்டு அந்த நேரத்தில் பைபிள் படியுங்க. இல்லைங்க நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேங்க, பஸ்ஸில் வந்துட்டுருக்கேங்க, எனக்கு பஸ் டைமு ட்ரெயின் டைம் தாங்க இருக்குது, அந்த ட்ராவல் டைம் தாங்க இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், ஃபோன்லேயே ஆப் இருக்குங்க, பைபிள் ஆப் இருக்குது, நல்ல பைபிள் ஆப்பாக ஓப்பன் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ பைபிள் ஆப்பில் கூட ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு, பைபிள் ஆப்பில் கூட வசனங்கள் மாறுது. அதனால் கரெக்டான பைபிள் ஆப்பு, தமிழ் பைபிள், ஹோலி பைபிள் ஆப் ஓப்பன் பண்ணி வசனங்கள் என்ன பண்ணுங்கள், படிச்சுட்டே இருங்க, மெடிடேட் பண்ணிகிட்டே இருங்க. யூடியூப்லேயும் நாங்கள் தேவ செய்தியை போடுறோம், ஜீசஸ் லவ் சால் யூடியூப் சேனலில் போனீங்கன்னா நான் பேசின தேவ செய்திகள் நிறைய இருக்குது, பாஸ்டர் பேசின தேவ செய்திகள் நிறைய இருக்குது. அந்த தேவ செய்திகள் என்ன பண்ணுங்கள், கேட்கலாம். ஒரு நாளைக்கு 1 மணி நேரம், 1/2 மணி நேரம் என்ன பண்ணலாம், தேவ செய்தியை கேட்டு தியானிக்கலாம். இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும், வார்த்தையை தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். தியானம் எதை தானம் பண்ணணும், நம்முடைய கஷ்டத்தையும் கவலையையும் கண்ணீரையும் என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையோ அப்படின்னு தியானம் பண்ணுறதுனால நம்ம பாக்கியவான் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுவோம், ஆனால் நாம் பாக்கியவான்களாக திகழ்வோம். பாக்கியவானாக இருக்கிற நமக்கு கர்த்தர் ஒரு பிக்சர் கொடுக்குறாரு. இப்போ நீங்கள் கடைக்கு போகிறீங்க, யாருக்காவது ஒரு வசன கிஃப்ட் வாங்கணும், இப்போ இவங்களுக்கு கல்யாணம், ஒரு பேச்சு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒருத்தர் கல்யாணம், உங்கள் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போயிட்டு ஒரு பிக்சர் வசனம் இருக்கிற மாதிரி ஒரு ஃப்ரேம் வாங்குறீங்க. அது எப்படி வாங்குவீங்க, வெறுமனே வெள்ளை பேப்பரில் வசனம் இருக்கிறதையா வாங்குவீங்க? இல்லை, நல்ல கலராக அந்த வால்பேப்பரில் வந்து நல்ல செடியெலாம் இருக்கிற மாதிரி, அருவிலாம் கொட்டுற மாதிரி, நல்ல பச்சை பசேல் இருக்கிற மாதிரி அதில் ஒரு வசனம், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ வாளாகாமல் தலையாகுவாய், நீ கீழாமல் மேலாவாய், இப்பொழுதுக்கதை பார்க்கலாம் 1000 மடங்கு நன்றாயிருப்பாய் அப்படின்னு ஒரு அழகான வசனம், நல்ல அழகான பிக்சர் போட்டு இருக்கிறது தான் நீங்கள் வாங்குவீங்க, கரெக்டுங்களா?
கத்தரும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாருன்னா, அழகிய பிக்சராக நம்ம வாழ்க்கை இருக்கணும்னு தான் கத்தர் நினைக்கிறாரு. இப்போ நம்ம ஒரு வீடை கட்டிட்டோங்க, வீடை கட்டிட்டு எதுவுமே இல்லை, வெறுமையாக இருக்குது. அது எப்படி நல்லா இருக்குமா? வந்தவங்களை வாங்க சொல்லி கீஞ்ச பையில் உட்கார வச்சா நல்லா இருக்குமா? நல்லா இருக்காது. ஒரு அழகான ஒரு வீடுன்னா அது எப்படி இருக்கணும்? ஒரு சின்ன சோஃபா, அழகாக ஒரு டீபாய், அதே மாதிரி ஒரு டேபிள், சேரு, ஒரு வீட்டுக்கு அத்தியாவசியமான பொருட்கள், தேவையான பொருட்கள் நிறைந்த வீடை தான் நம்ம ரொம்ப விரும்புவோம், கரெக்டுங்களா? வெறுமையாக இருந்தால் நம்ம விரும்புவோமா? வீடை கூட கட்டிட்டு அழகாக பெயிண்ட் அடிக்கிறது தான் நம்ம விரும்புவோம், கரெக்டுங்களா? நல்ல கலர் வண்ண பெயிண்ட்டு, வெள்ளை பெயிண்ட், அதுபோல் அழகாக பெயிண்ட் இருக்கிறத விரும்புவோம். அங்கங்கே சுண்ணாம்பெல்லாம் சொரிஞ்சு போய் அப்படி இருக்கிறத நம்ம விரும்புவோமா? கரெக்டுங்களா? நம்ம அப்படி விரும்புறது இல்லை. அப்போ கத்தர் மட்டும் நம்ம வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறத விரும்புவாரா? நம்மளை கத்தர் விலை கொடுத்து வாங்கிட்டாரு, இப்போ நம்மளை எப்படியெல்லாம் அவர் அழகுப்படுத்த போகிறாரு? அது நம்ம கையில் தான் இருக்குது, சரிங்களா? நம்ம வந்து கத்தருடைய வேதத்தை கையில் வச்சுட்டு அவருடைய வார்த்தையே விசுவாசித்து கொண்டு அவர் வார்த்தையின்படி நம்ம நடப்போமானால், கீழ்ப்படிந்து நடப்போமானால் நம்முடைய வாழ்க்கை உண்மையாக அலங்கரிக்கப்பட்டதாக இருக்கும். இல்லை அப்படின்ற நிலைமை இருக்காது, அது வெறுமையாக இருக்காது, குறைவாக இருக்காது, ஒழுங்கீனமாக இருக்காது, நிறைவாக இருக்க செய்வார். கத்தருக்கு ஒரு நாள் போதுங்க உங்கள் வாழ்க்கையை மாற்ற, ஒரு நொடி போடுதும். ஆனால் நீங்கள் அவர் கொடுக்கும் வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். அவர் நிச்சயம் கொடுப்பார், அவருக்கு ஒரு நொடி, ஒரு நொடி பொழுது போதும். ஏன்னா தேவன் பூமிக்கு வரும் பொழுது பூமியானது இருளாக, வெறுமையாக, ஒழுங்கின்மையாக இருந்தது. ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வந்தார், ஒரு நாள் தேவன் வந்தார். என்ன பண்ணுறாரு? பூமியை பார்க்குறாரு. இதுதான் இப்படி வெறுமையாக, ஒழுங்கின்மையாக, இருளாக இருக்கிறதேன்னு கவலைப்படலை. வார்த்தையை சொல்கிறாரு, வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு வெளிச்சம் உண்டாயிடுச்சு. சமுத்திரம் வந்து உண்டாக கடவுது, ஜலமெல்லாம் ஒரு இடத்துல சேர கடவுதுன்னு ஆயிடுச்சு. மச்சங்கள் கடலிலே உண்டாக கடவுதுன்னு ஆயிடுச்சு. செடி கொடி மரங்கள் எல்லாம் உண்டாக கடவுதுன்னு உண்டாயிடுச்சு. அவர் சொல்ல 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 உண்டாயிடுச்சு. அதே மாதிரி நீங்கள் கத்தருக்கு பிரியமாய் நீங்கள் கீழ்பட்டு கத்தரோட வார்த்தையை நீங்கள் தியானித்து நடக்கிற பிள்ளைகள் நீங்கள், எப்படி வெறுமையாக இருப்பீர்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி நீங்கள் வெறுமையாக இருப்பீங்க? உண்டாக கடவுதுன்னு சொல்வார். உங்கள் வீட்டிலே வாகனம் உண்டாக கடவுது, உயர்வு ஆஃபீஸிலே உயர்வு உண்டாக கடவுது, குடும்பத்திலே சமாதானம் உண்டாக கடவுது, பிள்ளை பிறக்க கடவுது, திருமணமாக கடவுது அப்படின்னு அவர் கத்தர் சொல்லுகிற ஒரு வார்த்தையில் நம் வாழ்க்கை நிச்சயம் செழிக்கும், பூத்து குலுங்கும், இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் ஆகும். கத்தர் நம்மை பார்த்து வார்த்தையை சொல்லுகிறார், அந்த வார்த்தை தான் நம்மளுக்குள்ள உருவாக்குகிற சக்தியை உண்டாக்கும். நாம் கத்தர் பார்க்கும்போதெல்லாம் ஃபோனை நோண்டிக்கினே இருக்கிறவங்களா இல்லாமல், கத்தர் பார்க்கும் பொழுதெல்லாம் நம்ம அடுத்தவங்களை பற்றி குறை பேசுகிறவர்களாக இல்லாமல், கத்தர் பார்க்கும்போதெல்லாம் நம்ம துன்மார்களுடைய ஆலோசனை நடக்கிறவங்களாக இல்லாமல், கத்தர் பார்க்கும்போதெல்லாம் பரியாசக்காரர் உட்கார இடத்துல உக்காந்துன்னு வேதனைப்பட்டுங்கிறவளாக இல்லாமல், கத்தர் பார்க்கும்போதெல்லாம் வேதத்தை கையில் ஏந்தி கொண்டிருப்பவராக, கத்தர் பார்க்கும்போதெல்லாம் வேத வசனத்தை நீங்கள் தியானிப்பவராக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருக்கும். நீர்க்காலில் ஓரமாக நீங்கள் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கொடுப்பீங்க, சரிங்களா? நீங்கள் செய்கிறதெல்லாம் நிச்சயம் வாய்க்கும், ஒன்று கூட தவறி போகாது, 100% வாய்க்கும். ஈசாக்கு பஞ்ச காலத்திலும் விதை விதைத்து 100 மடங்கு பலனடைந்தான் என்ற வார்த்தை ஈசாக்குக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். ஈசாக்குக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் தான். வேதத்தை, வேத வார்த்தையை தியானித்தான். தியானம் என்பது ஈசாக்கு கிட்டந்தான் ஃபஸ்ட்டு வந்தது. ஏன்னா பைபிளில் ஈசாக்கு தான் தியானம் பண்ணான் என்று எழுதியிருக்கு. நம்ம கத்தோட வேதத்தில் தியானம் பண்ணும் பொழுது நாம் செய்வது வாய்க்கும், 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 வாய்க்கும். நீங்கள் அதில் வந்து நீங்கள் மாறுதலையில் நிச்சயம் வாய்க்கும். ஸ்தோத்திரமேசப்பா, இந்த வேதத்தை தியானிக்கும்படியாய் கூட
தகப்பனே, இருந்த ஒவ்வொரு சகோதர சகோதரிகளின் காரியங்கள் அனைத்தும் வாய்க்கட்டும் ஆண்டவரே. எந்த காரியத்திலே கலங்கி கொண்டிருக்கிறார்கள், மனவேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்பா, எந்த காரியத்திலே கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறார்கள், இந்த காரியம் கைகூடுமா, இந்த காரியம் வாய்க்குமா என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். என் கர்த்தர் தாமே அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத அதிசயங்களை நீர் நிகழ்த்தி காட்டுவீராக அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தரா இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.